ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டோன் செயினை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு போட் நெக் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். நான் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதா இருந்தால் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து போடுறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்டோன் செயினை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் மேலே வச்சுட்டு அந்த ரெண்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கடையில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ஸ்டோன் இருக்கு பாருங்கள், பக்கம் ஸ்டிச் போடாமல் அப்படியே ரிவர்ஸ் இழுத்து அந்த அடுத்த பக்கம் ஸ்டோனுடைய அடுத்த பக்கம் நம்ம ஸ்டிச் போடணும் பாருங்கள். ஸ்டோனோட அடுத்த பக்கம் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேயே லாக் போடாமல் நம்ம ஸ்டோன் அடுத்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அடுத்த ஸ்டோன்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு என் மறுபடியும் அந்த பின்னாடி சரிங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு என் மறுபடியும் அகைன் கீழே இழுத்து அடுத்த ஸ்டோன்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணணும். அது நம்ம எந்த ஸ்டோனுக்கு இடையில விடுறோமோ அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே ஸ்டிச் போடாமல் கீழே இறக்கி அடுத்த ஸ்டோன்கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு என் மறுபடியும் பேக் அந்த ஸ்டோன் அடுத்த பக்கம் ஒரு ஸ்டிச் ஓகேங்களா. பாருங்கள், மொத்தம் ரெண்டு ஸ்டிச் தான் போடுறோம், ஸ்டோன் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு அண்ட் இடையில ஒரு ஸ்டிச் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுன்னு நம்ம சொல்வோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம், ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ண மாட்டோம். ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் போடுவோம் நம்ம, அதுவும் நான் சொல்லித்தரேன். இது வந்து ஒரு பக்கம் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஒரு பக்கம் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டுறேன்னு பாருங்கள். ஸ்டோனு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் அண்ட் ஸ்டோனுக்கு இடையில் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸ் இழுத்து அண்ட் ஸ்டோன் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் அண்ட் அதோட இடையில இன்னொரு ஸ்டிச் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டோன் செயினை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்தது வந்து செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து பாருங்கள், இடையில ஒரு ஸ்டிச் பண்ணுறோமா, பண்ணிவிட்டு அதோட ஒட்டி இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே திருப்பிக்கணும் சரிங்களா. ரிவர்ஸ் இழுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் அப்படி சரிங்களா. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ், ரெண்டு பக்கமும் பாக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும், பாக்ஸ் லைன் மாதிரி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒரு பக்கம் மட்டும் பாக்ஸ் போடுவோம், இது செகண்ட் ஸ்டிச் வந்து ரெண்டு பக்கமும் பாக்ஸ் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் போடணும். கடைசியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டோன் செயின் லென்த்தை இழுத்து விட்டுட்டோமா, கரெக்டாக ஒரு ஸ்டோன் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பார்க்குறேன். அந்த ஸ்டோனை விட்டுட்டு அடுத்தது கட் பண்ணணும் சரி. இதில் கட் பண்ணுறது கை மறைச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோன் விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டோனு சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தடு. இதை சுற்றி நம்ம வந்து ரெண்டு லைன், உள்ள ஒரு லைன் வெளியே ஒரு லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துடணும். அடுத்தது வந்து அதை ஒட்டி நான் ஒரு ஆர்ட் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த ஆர்ட் ஷேப்பில் வந்து இதில் வந்து எப்படின்னா, எப்படி வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் செயினை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் சரிங்களா. என்கிட்ட ஒரு குட்டி பீஸ் இருந்தது, அதை வச்சு பார்த்தேன், அது கரெக்டாக இருந்தது அந்த ஷேப்புக்கு. ஸோ அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து பெருசாக இருந்தது, 1 மீட்டர் 1.5 மீட்டர் இருந்தது அப்படின்னா கரெக்டாக வச்சு பர்ஃபெக்டாக வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ தேவையான அளவு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா அந்த கம் சாரி அந்த க்ளூக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் பண்ணி விடணும். ஸ்டோன் செயின் வந்து நம்மளுக்கு நல்லா நெருக்கி நெருக்கி கேப் இருக்கிற மாதிரி ஒட்டுங்க அந்த ஸ்டோன் செயின்க்கு. கேப்
கேப் இருக்கும் நம்மளுக்கு, அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அது ஒரு லுக் அழகாக இருக்கும். ஸோ ஸ்டோன் செயினை வந்து நீங்கள் இப்படியே பீட்ஸ் கொடுக்காமல் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து முடியில் வந்து மாட்டி இழுக்கும். ஸோ எப்பயுமே ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பீட் லைன் கொடுக்கணும். ஸோ பீட் லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த டிசைன் பார்க்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணியாச்சு, இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ப்ளூ வந்து பிடிச்சி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம், சாரி ஹாஃப் அன் ஹவர், மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து நகராமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பீட் லைன் கொடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸோ நான் கொடுக்கல, காயத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுல. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.